வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுதான் காஷ்மீரி சில்லி. இது சூப்பர் மார்க்கெட்டில், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு இது போல் உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உடையணும். அந்த அளவு நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இது வந்து காம்போடைய தான் இருக்கும். அதை நம்ம அதுக்கப்புறம் காம்பை எடுத்துகிட்டு தான் போட்டு அரைக்கணும். காம்பில் வந்து கொஞ்சம் டஸ்ட்லாம் இருக்கும். அதனால் இது போல் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சிடுங்க. ஏன்னா வந்து ஃபைன் பவுடராக வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். அதனால் வந்து இதை ஜல்லடை வச்சு ஜலிச்சிடுங்க. நீங்கள் இதை விட சின்ன ஓட்டை இருக்க ஜல்லடை தட்டு போட்டு கூட நீங்கள் வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணாமல் காஷ்மீரி சில்லி பவுடர் சுத்தமான முறையில் நம்ம வீட்டில் நாமளே தயார் பண்ணிக்கலாம். அதோட ஏன் இதை மிஷினில் கொடுத்து அரைக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து கிரேவிலாம் செய்யும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் தான் இதை யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு கால் கிலோ வாங்கிட்டு நம்ம வந்து மாவு மில்லில் வந்து மிளகா மிஷினில் கொடுத்து அரைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மிஷின்லேயே வந்து ஒட்டிக்கும், தூள் நமக்கு வந்து குறைவாக தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம வீட்டில் மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இது போல் ஜலிச்சு எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிட்டிங்கன்னா 1 இயர் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதே சமயத்தில் ஹைஜீனிக்கான ஒரு மிளகாய் பவுட்ரும் நமக்கு நம்ம கண்ணெதிரிலேயே நம்ம தயாரித்தோம் அப்படிங்கிற திருப்தியும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே வரும். ஆனால் என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, நல்லா காய வச்சிடணும். நல்லா காய வைக்கலை அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.